வணக்கம், இது எஸ்எம்எஸ் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவை பார்த்துடலாமா? வால்மார்ட் அப்படிங்கிற கடையை தெரியாத யாருமே இருக்க முடியாது. அந்த வால்மார்ட்டில் கொஞ்சம் பெரிய கடையை சூப்பர் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வால்மார்ட் சூப்பர் சென்டரோட சுவாரஸ்யங்களை தான் முதல்ல பார்க்க போகிறோம். வாசல்ல இது மாதிரி பெப்சி கொக்கோ கோலா ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ஸ் வச்சுருவாங்க. காயின் போட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா இது மாதிரி கேம்ஸ் விளையாடுற விஷயங்கள் இருக்கும். காசு போட்டு விளையாடிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், நம்ம ஃபோனை போட்டால் நமக்கு காசு கிடைக்கும், இன்ஸ்டன்ட் கேஷ் ஃபார் ஃபோன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பிக்கப், அதாவது வீட்டிலருந்து ஆன்லைன்லேயே நாம் க்ராசரிஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு நாம் பிக்கப் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம ஸ்கேன் பண்ணால் போதும் அங்கே வந்திருக்க மெசேஜை. ஜஸ்ட் அவங்க எல்லாமே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, நாம் அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். ஸோ இது ரொம்ப 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 கன்வீனியன்ட். காரை பார்க் பண்ணணும், போய் திங்ஸை எடுக்கணும். ஸோ இப்போது க்ளோஸ்அப்பில் இருக்கும், நீங்களே பாருங்கள் ஒரு ஆன்லைன் பிக்கப் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ கூலாக உள்ளே வருவாங்க, அவங்க மொபைலில் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனை வச்சு அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி முடித்ததும் உள்ளே இருந்து ஏற்கனவே உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருக்க பாக்ஸ் அப்படியே வந்துடும். ஸோ உங்கள் ஷாப்பிங் முடிஞ்சது, அவ்வளோதான், சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த பிக்கப் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வால்மார்ட்டில் இருக்கிற பயங்கரமான பெரிய ஃபேன். ஃபுல்லும் ஏசியில் இருக்கிறப்போ எதுக்கு ஃபேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த இது உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் புரியும். பட் அந்த ஃபேனில் எத்தனை விங்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ ஜைஜாண்டிக்காக இருக்கும் இந்த ஃபேன்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டனிங் செக்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ வால்மார்ட்னா ட்ரெஸ்ஸு பொருட்கள் மட்டும் இல்லை, அங்கே கார்டனிங்க்கு தேவையான பொருட்கள் கூட கிடைக்குது. இந்த ஊர் குடமிளகாய் மாதிரி இந்த ஊர் காய்கறி செடிகள்லேருந்து இந்த ஊர் திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த ஊரில் உள்ள பூக்கள், என்னென்ன பூக்கள், என்னென்ன செடிகள் எல்லாமே. ஸோ கார்டனிங்க்குமே அங்கே ஒரு பெரிய செக்ஷன் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிங்க் கலரில் இருக்க பூந்தொட்டியை பாருங்கள். பூந்தொட்டியை எவ்வளோ கலைநயமாக பண்ணியிருக்காங்க. இது ஸ்டைலாக கலைநயமானு சொல்ல தெரியல, அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கும் இங்கே இருக்க பீசஸ். செப்பல் வச்ச மாதிரி பூந்தொட்டி. ஸோ இந்த செக்ஷனில் தான் ஃபேன் வச்சுருக்காங்க, கார்டனுக்கு தேவையான மண், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்குகிற இடத்துக்கு. பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்றாப்பில் டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. டாய்ஸ் இல்லை, எல்லா பொருட்களுமே அந்த சீசனுக்கு ஏற்றாப்பில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்றாப்பில் துப்பாக்கி வகைகள் இருக்குது, மண் விளையாட்டு. கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக கடை அடிக்கிடுவாங்க. ஈஸ்டர்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்றாப்பில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க கடையை, அது ஒரு பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் கடைக்குள்ளாடியே ஏடிஎம் வச்சுருப்பாங்க, நீங்கள் காசு தேவைன்னா எடுத்து செலவு பண்ணுற மாதிரி. உங்களுக்கு சின்ன ஷாப்பிங் நீங்கள் பண்ணுறீங்க, கார்ட்லேயும் பே பண்ணலாம், கேஷ் வேணுன்னா எடுத்துக்கோங்கன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் பச்சை கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காயின் ஸ்டார். காயின் ஸ்டாரில் என்னென்னா நம்மக்கிட்ட சில்லறை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மாற்றி கூப்பன்ஸாக வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் வால்மார்ட்டில் செலவழிச்சிக்கலாம். கையில் காசு வச்சுட்ருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டு இதுக்குள்ளே போட்டு அந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம கூப்பனாக மாற்றிட்டு கடையில் சிம்பிளாக ஒரு கூப்பன் வச்சுட்டு செலவழிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. கஸ்டமருக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ எல்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பாலிசி. நம்ம ஊரில் ஒரு பொருளை வாங்கிட்டு 7 நாளைக்குள்ளாடி கொண்டு போகணும், பில்லு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இங்கே 90 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. பொருளை கொண்டு கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே கேட்காமல் அப்படியே வாங்கிப்பாங்க. அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்குன்னே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இப்போ நாம பார்த்துட்ருக்குது வால்மார்ட்டில் இருக்க சைக்கிள் செக்ஷன். நம்ம சைக்கிள் செக்ஷன் மட்டும் இல்லை, நம்ம சைக்கிளுக்கு அடிக்கிற காற்று பம்பு, காருக்குள்ள டயரு அப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களுமே வால்மார்ட்டில் கிடைக்கும். பல செக்ஷன் உண்டு. நம்ம வீட்டுக்கு வாங்குற பெயிண்ட்டுன்னு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எத்தனையும் விஷயங்களும் கிடைக்கும். நான் வால்மார்ட்டில் உள்ள எல்லா விஷயங்களும் கவர் பண்ணல, வால்மார்ட்டில் உள்ள சுவாரஸ்யங்கள்னு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன், வின்டரில் சைக்கிள்லாம் இந்த ஊரில் குளிருக்கு ஓட்ட முடியாது. ஸோ சம்மரில் எல்லோரும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றுவாங்க.
ஸோ அதனால சைக்கிளை எவ்வளவு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். பல லெவலில் வச்சு ஸ்டாண்ட்ஸில் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்க வரை காரை யூஸ் பண்ணாமல் ஈவினிங் நேரங்களில் ஃப்ரீயாக ட்ரையல்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி உள்ள இடங்கள்லேயே சைக்கிளுக்குன்னே தனி பயணம் பண்ணுறதுக்கு தனி இடம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த நேரத்தில் சைக்கிள் கண்டிப்பாக ஃப்ரீயாக ஜாலிக்காக ஃபன்னுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வீக் டேஸில் இல்லாட்டியும் வீக்கெண்ட்ஸில் சைக்கிளிங் ரொம்பவே பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் இப்போ சைக்கிள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. பட் சைக்கிளிங் வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ பைக் இருந்தாலும் சரி கார் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ்லையாவது சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு எக்ஸசைஸ்க்காகவாது நாம் அந்த பழக்கமும் வச்சுருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சைக்கிள் சீட்டு ஹெல்மெட்டு அப்புறம் டயரு என்னென்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டடான எல்லா திங்ஸையும் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைகளோட ஹெல்மெட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டும்போது ஹெல்மெட் போடுறதுக்குள்ளே ஹெல்மெட் வந்து மாடல் மாடலாக நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இது. இங்கே வந்து இந்த ஊரில் குழந்தைங்க சைக்கிள் ஓட்டினாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் ஓட்டுவாங்க. நம்ம ஊரில் பயங்கர ஸ்பீடில் போகும்போதே பைக்குக்கு ஹெல்மெட் போடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், நமக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறது எப்போவுமே நல்லது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ என்ன வேணாலும் வால்மார்ட்டில் கிடைக்காத பொருட்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் வால்மார்ட்டில் கிடைக்கும். ஸோ இது பியூட்டிஃபுல்லான சைக்கிள் அண்ட் ஹெல்மெட் டிஸ்பிளே தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு எந்த ஹைட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பில்லிங். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வால்மார்ட்டில் எப்படி செல்ஃப் பில்லிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7-8 கவுண்டர் இருக்கும். அதில் கடையில் உள்ள ஆளுங்க நின்று நாம் அவங்க பில் பண்ணி நம்ம பொருட்கள் நம்ம ஊரில் போடுற மாதிரியும் பில் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செல்ஃப் செக்அவுட். நம்மளே திங்ஸை எடுத்துகிட்டு நம்மளே செக்அவுட் பண்ணிக்கிறது தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் அப்படியே ஸ்வைப் பண்ணால் போதும். இந்த மாதிரி காய்கறி பழங்கள்னால் இருக்காது, நாம் அதில் தேடி நம்மளோட எத்தனை குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அந்த குவான்டிட்டி போடணும். ரைட் சைடில் பில் நமக்கு காமிச்சிட்ருக்கும். ஸோ நம்ம பேரலெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி, ஸோ நாம் அதில் உள்ளே போய் லெட்டர்ஸ் டி வரிசையில் போய் டொமேட்டோவை சூஸ் பண்ணி நாம் போட்டோன்னா அது வெய் பண்ணிக்கும். ஸோ ஏன் நீங்கள் அந்த கவுண்டரில் பண்ணாமல் செல்ஃப் செக்அவுட்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக்அவுட்டில் பண்ணோன்னே க்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு டைம் சேவிங், நம்ம லைட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும் பட் டைம் சேவிங்காக இருக்கும். அதுக்காக செல்ஃப் செக்அவுட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடில் தான் உங்கள் பில்லு ஜெனரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி சின்ன பொருட்கள் மில்க் கேன்னா அப்படி ஜஸ்ட் நம்ம அந்த டேகை மட்டும் காமிச்சா போதும். காய்கறி பழங்களுக்கு மட்டும் நாம் அதில் வந்து என்ன பொருள் என்ன குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் ஒரு 2 or 3 times பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வில் கெட் யூஸ் டு தட், அப்படியே நம்ம போட்டு பழகிடுவோம். ஸோ பெரிய க்யூவில் நின்று போகிறதுக்கு இந்த க்யூ சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷூ ட்ரெஸ்ஸஸ் எல்லா ஐட்டம்ஸும் வால்மார்ட்டில் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வால்மார்ட் போய் விசிட் அடிப்பாங்க. ஸோ நாம் காய்கறி வாங்குறதுக்கு எல்லாம் இப்போ ஏதாவது வாங்குறதுக்காக போவோம், அங்கே 4 ஷூவை பார்த்துட்டு திங்ஸை பார்த்துட்டு வாங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் அட்ராசிட்டி தான் இது. சைட்லேயே குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சாக்லேட்ஸ் வேறு வச்சுருப்பாங்க, குழந்தைங்க நம்மளை வாங்கணும்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரியும் சில வியாபார தந்திரத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நாம தான் சாக்லேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை புரிய வச்சு கூட்டிட்டு வரணும். ஸோ இப்போ இங்கே பில் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் பில் போடும்போது க்வெஸ்சன் இருக்கும், யாருமே நம்மளை மானிட்டர் பண்ணலையே, நம்ம ஏதாவது திங்ஸை பில் போடாமல் போயிட்டு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க தோணும். பட் சுற்றி பல கேமராஸ் வச்சுருப்பாங்க எல்லா இதுலேயுமே, எக்ஸாக்டாக அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. நாம் இது மாதிரி பில் பண்ணிவிட்டு போனோன்னா வாசலில் நம்ம பில்லை வச்சு க்ராஸ் செக் பண்ணுவாங்க. ஆனால் பல கேமரா கண்கள் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. இங்கே இப்போ கார்ன் சீசன், ஸோ நிறையவே கார்ன் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு எல்லா திங்ஸையும்
இது மாதிரி சூப்பராக செலக்ட் பண்ணி பில் போட்டுட்டோன்னா நாம் போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளை நம்புகிறாங்களோ இல்லையோ, கேமராவை நம்புகிறாங்க. ஸோ அப்படி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரி பேக்ஸில் நம்ம திங்ஸ் அப்படியே போட்டு போட்டு அடிக்கையாச்சிட்டே இருப்போம். பாலெல்லாம் இங்கே இப்படி தான் இருக்கும். இந்த மில்க் கேனில் இருக்கிறது தான் பால். ஒரு வாரத்துக்கு தேவையான பாலை அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ரெண்டு மில்க் கேன் அல்லனா மூணு மில்க் கேன் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஏற்றாப்பில் எடுத்துப்பாங்க. இப்போ அந்த சைடில் இருக்க, ஸோ நம்ம ஊரில் பட் டெய்லி ஒரு பேக்கெட் இங்கே வந்து வாரத்துக்கு. ஸோ இங்கே பில்லு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது செல்ஃப் செக் அவுட் எப்படி வால்மார்ட்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பில்லு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு திங்ஸ் என்னெல்லாம் திங்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பில் எவ்வளோ எங்களுக்கு வந்திருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சுனா கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களா பார்க்கலாம், கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த ஷாப்பிங்கில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு கேரி பேக்கில் இது மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளே உள்ளே போட்டுக்கிட்டு ஷாப்கீப்பர் வேலையும் நம்மளே செஞ்சுட்டு ஓகே ஷாப்பிங் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இந்த கார்ட்டை தள்ளிட்டு இதுதாங்க வால்மார்ட்டில் செல்ஃப் செக்அவுட் பில்லிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அவங்க கவுண்டரில் அவங்களே ஹெல்ப் பண்ணி போடுற பில்லிங் செக்ஷன் இது மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் நேரம் கூடுதல் நேரம் க்யூவில் நின்று போடணும் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனும் பில்லிங்கில் இருக்கும். யூ கேன் சூஸ். ஸோ இந்த கிளிப்பிங்கில் வால்மார்ட்டோட ஒரு ஸ்லைட்டான ஓவர்வியூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வால்மார்ட் கட்ட சைஸே பெருசு தான். நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் மாதிரி மாடியெல்லாம் இல்லை, அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் தான். நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வால்மார்ட்டு தான். ஸோ அந்த சைடு என்ட்ரன்ஸு எக்ஸிட் வச்சுட்டு எப்படி பெரிய கடையாக வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு நீங்கள் அந்த கார்னரில் இருக்கிற இந்த மாதிரி காற்றை விடுறதுக்கு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல காற்றை கொண்டு விட்டுறணும். அவ்வளோ பார்க்கிங் லாட் கூட அவ்வளோ பெருசாக இருக்கும். பார்க்கிங் நம்பர் பார்த்து வச்சுட்டு நாம் திரும்ப வரும்போது கார் எடுத்துக்கணும். ஸோ இந்த வால்மார்ட் சூப்பர் சென்டர் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லணும். பில் எவ்வளோ ஆயிருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். அப்புறம் வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். சேனலை முதல் முறை விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் நவ். அண்ட் உங்களை இன்னும் ஒரு அழகான வீடியோவில் நான் மறுபடி சந்திக்கிறேன். ஆன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சஹாயா ஃப்ரம் எஸ்எம்எஸ் தமிழ்.